டாக்டர் ஜெயரூபா அவர்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது இவரை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். இன்றைக்கு நம்ம இந்த யோக திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். எதற்காக இந்த யோக திருவிழா? நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாகவும் இருக்கணும், மகிழ்ச்சியாகவும் இருக்கணும். இது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்காக நம்ம இந்த யோக திருவிழாவுக்கு வந்திருக்கோம். ஸோ இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய நோக்கம். எல்லோருக்குமே யோக பயிற்சி அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. ஆனாலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஆணிவேராகவும் சக்தியினுடைய உருவமாகவும் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். இந்த பெண்ணுக்கு உடலளவுலையும் மனதளவுலையும் நிறைய மாற்றங்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்க்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே பெண் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன தோணும்? பெண் அப்படிங்கிறவள் அன்பானவள். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே முதல்ல நம்மளுடைய அம்மாவை தான் வந்து தோணும். ஏன்னா அன்பு செலுத்துறது எப்படி அப்படிங்கிறத வந்து முதல்ல நமக்கு சொல்லி கொடுத்தது நம்மளுடைய அம்மா தான். ஸோ அன்பான ஒரு பெண் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு பெண்ணாகவும் வந்து இருப்பார். நம்ம எல்லாருமே வந்து அனுபவப்பட்டிருப்போம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு சில நாட்களில் நீங்கள் காஃபி கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சில நாட்கள் நீங்கள் ஏதாவது வீட்டில் காஃபி கேட்கும் பொழுதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு உதவி கேட்கும் பொழுதோ எரிஞ்சு விழறத பார்த்துருக்கோம். அன்னைக்கு கேட்ட அதே காஃபி தான், அதே பெண் தான், பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கோபப்படக்கூடிய ஒரு நபராக வந்து இருப்பாங்க. ஏன் இந்த மாற்றம்? ஏன்னா கவிஞர்கள் கூட வந்து சொல்லுவாங்க, பெண்களோட மனசு வந்து ரொம்ப ஆழமானது, அதை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பெண்ணோட உடம்புல இயல்பாகவே நடக்கக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ். ஒரு மாதவிடாய் காலம் அப்படின்னா அந்த 5 நாட்களில் பெண்கள் ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. அந்த 5 நாள் முடிஞ்சு அடுத்திருக்கக்கூடிய ஒரு 10 நாள் நம்ம ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ஒரு மல்டி டாஸ்கிங்காக இருப்பாங்க, எல்லா வேலையும் ரொம்ப க்ரியேட்டிவாக செய்வாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் அதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க, ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இதே பெண் ஒரு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளோ இல்லை 5 நாளுக்கும் முன்னாடி அந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் டைமில் இருக்கும் பொழுது நீங்கள் எது கேட்டாலும் கோபப்படுவாங்க. சில சமயங்களில் அவங்க அழக்கூடிய நேச்சரோ இல்லை அடிக்கடி வந்து வருத்தப்படக்கூடிய நேச்சரோ இருக்கும். இது எல்லாமே பெண்களோட உடம்புல இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பெண்கள் சக்தியினுடைய உருவமாக இருந்தாலும் கூட அதிகமாக உடல் அளவுலையும் மனதளவுலையும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நபர். இந்த மாற்றங்களை வந்து சரியான முறையில் நிர்வகிக்கணும் அப்படின்னா யோக பயிற்சி ரொம்பவே அவசியமான ஒன்று. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட பாட்டியோ இல்லை அம்மாவோ காலையில் எழுந்த உடனே ஒரு டேப்லெட்டோட அந்த நாளை தொடங்கினாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை. ஏன்னா 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் வந்து 3% மக்களை தான் வந்து பாதிச்சுது. ஆனால் இன்னைக்கு 13% மக்கள் தொகையில் வந்து தைராய்டு நோயினால் பாதிக்கப்படுறாங்க. மக்கள் தொகையில் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னால பாதிக்கப்படக்கூடிய நபர்கள், அதில் 80% பெண்கள். ஏன் பெண்களை இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் வந்து பாதிக்குது? முதல்ல இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள், அது வந்து ஒரு பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ நம்ம உடம்புக்குள்ளே வருது அப்படின்னா அதை தான் அழிக்கணும். அதற்கு பதிலாக நம்ம உடம்புக்குள்ள நம்மளுடைய மூட்டுகளில் இருக்கக்கூடிய செல்களையோ இல்லை வயிற்றில் இருக்கக்கூடிய செல்களையோ இல்லை நரம்பு செல்களையோ தாக்கி அழிக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்வோம். இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வந்து 80% பெண்களை தான் வந்து பாதிக்குது. எதனால் அப்படின்னா அவங்களுடைய நியாயமான ஒரு கோபத்தையோ இல்லை அன்பையோ வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இது தொடர்ந்து சப்ரஸ் ஆகும் பொழுது இந்த பெண்கள் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னால பாதிக்கப்படுறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எங்கேயாவது அத்தி பூத்த மாதிரி யாருக்கோ ஒருத்தருக்கு நடந்திருக்கும். ஆனால் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருவில் 2-3 பேருக்கு வந்து கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு வந்து நடக்குது. குழந்தையின்மைக்கான சிகிச்சை முறைகள்னு பார்க்கும் பொழுது
பெருகி வரக்கூடிய இந்த மருத்துவமனைகளோட எண்ணிக்கையை பார்த்தாலே நமக்கு தெரியும் நோயாளிகளோட எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டு இருக்கு. முக்கியமா குழந்தையின் மேல சொல்லும் பொழுது பெண்களை தான் அதிகமா சொல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கு. இயல்பாகவே பெண் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய உணர்ச்சிகளை வந்து சரியா நிர்வகிக்க முடியல அப்படின்னா நோய் நிலைக்கு தள்ளப்படுறாங்க. முக்கியமா இந்த தைராய்டு மாதிரியான பிரச்சனைகளுக்கு சர்வாங்காசன பயிற்சியும் ஓம்கார பிராணாயாம பயிற்சியும் தொடர்ந்து செய்யும் பொழுது அவங்களுடைய டிஎஸ்ஹெச் லெவல்ல நல்ல மாற்றம். முக்கியமா அவங்களுடைய மூட், ஸோ திடீர்னு கோபப்படுறது, திடீர்னு வருத்தப்படுறது, இந்த மாதிரி அதே மாதிரி அதிகப்படியான டயர்னஸ். ஏன்னா தைராய்டு நோயாளிகளுக்கு என்னதான் மாத்திரைகள் சாப்பிட்டாலும் கூட இந்த டயர்னஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களால அதை கோப்பப்பே பண்ண முடியாது. அந்த மாதிரி நிலைகளில் நம்மளுடைய விசுத்தி சக்கரம்னு சொல்லுவோம், அதாவது நம்மளுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சக்கரா, இந்த சக்கராவுடைய வேலை என்ன அப்படின்னா நம்மளுடைய உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்துறது. உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுனா எனக்கு தண்ணி வேணும், சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்றது இல்லை, எனக்கு ரொம்ப கோபம் வருது, இல்லை நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன், இல்லை நான் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றேன். இதை வெளிப்படுத்துறதுக்கான, முறையா வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு தொடர்ந்து பெண்களுக்கு வந்து மறுக்கப்படும் பொழுது அது விசுத்தி சக்கரவை பிளாக் பண்ணுது. இது வந்து தைராய்டு நோய்க்கு ஒரு ரூட் காஸாக அமையுது. இதுதான் ஆட்டோ இம்யூன் டிசார்டரை உருவாக்கி ஹசிமோட்டோ தைராய்டைட்டிஸுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. ஸோ இந்த தைராய்டு நோயாளிகளுக்கு நம்ம ஓம்கார பிராணாயாமம் வந்து சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய ஒரு ஓவரால் வெல்பீயிங் சொல்லுவோம், டயர்னஸ் இல்லாமல், மூட் ஸ்விங்ஸ் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு நபராக மாறுறதுக்கு இந்த ஓம்கார பிராணாயாம பயிற்சிகள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இன்னொரு ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிசிஓடிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப காமனான ஒரு பேச்சு இருக்கும் காலேஜில், அதே மாதிரி வந்து ஸ்கூலில் எல்லாமே, உனக்கு பிசிஓடி இருக்கா, எனக்கும் பிசிஓடி இருக்கு. பட் இந்த பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்களை பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க, ஒரு ஹையர் இன்டலெக்சுவல் பர்சனாக இருப்பாங்க. நாளடைவில் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அவங்க மூளைக்கு தப்பு தப்பான தகவல் போகும், எந்த வேலையுமே செய்யணுங்கிற ஒரு விருப்பம் இருக்காது. ஒரு டீனேஜில் வரும் பொழுது இந்த பிசிஓடி ப்ராப்ளத்தினால உடல் எடை அதிகரிக்கும், முகத்தில் தேவையில்லாத இடங்களில் முடி வளர்ச்சி இருக்கும், இதனால் அவங்களுடைய தன்னம்பிக்கை வந்து குலைஞ்சு நாளடைவில் நிறைய கனவுகளோடு இருந்த ஒரு பெண், என்னால் இவ்வளோதான் முடியும், நான் என்னை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே சுருக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் இந்த பிசிஓடியினால பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் கிட்ட பார்க்குறோம். இதுக்கு வந்து பெரும்பாலும் ஒரு மாத்திரை எடுத்து பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணால் இது சரியாயிடும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நோய் உடம்பு மனசு ரெண்டையுமே பாதிக்கக்கூடிய ஒரு நோய். இந்த நோயாளிகளுக்கு சூரிய நமஸ்கார பயிற்சி, தொடர்ந்து சூரிய நமஸ்கார பயிற்சியை வந்து பண்ணும் பொழுது அவங்களுடைய தண்டுவடம் நல்ல அசைவுகள் வந்து கொடுக்கும் பொழுது இந்த ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக பேலன்ஸ்டாகி அவங்களுடைய மனசும் சரியாகுது, பிசிஓடியிலிருந்து நிரந்தரமாகவும் வந்து விடுபடுறாங்க. கூடவே சில மூலிகைகள் சேர்ந்த மருந்துகளும் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த நல்ல மாற்றத்தை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பெண்களுக்கு உருவாகக்கூடிய நிறைய நோய்கள் வந்து மனது தான் 80% காரணமாக இருக்கு. இந்த மாதிரி நிலைகளில் யோக பயிற்சியும் தியான பயிற்சியும் ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு பாரம்பரிய மருத்துவ சிகிச்சை முறைகளும். ஏன்னா ஒரு நபருக்கு நோய் வருது அப்படின்னா அந்த நோய் அவருக்கு தனித்துவமாக இருக்கும். அவர் சாப்பிடக்கூடிய உணவு, அவர் செய்யக்கூடிய வேலை, அவருடைய அன்றாட வாழ்வியல் முறைகள் இதெல்லாம் சார்ந்து, அவருடைய பரம்பரை சார்ந்து அவருக்கு அந்த நோய் வந்திருக்கும். ஆனால் எல்லோருக்கும் ஒரே மருந்துகளை வந்து நம்ம கொடுக்கும் பொழுது அது ஒரு நல்ல விளைவை கொடுக்கறது இல்லை. நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறையில் ஒவ்வொரு நபரையும் தனித்துவமாக நம்ம எடுத்து அவங்களுக்கான ஒரு சிகிச்சை முறைகளையும் கூடவே யோக பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் கொடுக்கும் பொழுது தீர்க்க முடியாத நோய் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நாள் முழுவதும், அதாவது வருடம் முழுவதும் மருந்துகள் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் வந்து கிடையாது. பெண்கள் தன்னுடைய உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்கள், ஏன்னா பெரும்பாலும் ஆண்கள் தான் அதை தெரிஞ்சுக்கலன்னு சொல்லுவாங்க, ஆனால் பெண்களுக்கே நிறைய பேருக்கு நம்ம உடம்புல என்ன மாற்றம் நடக்குது, நம்ம எதனால் கோபப்படுறோம், எதனால் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறோம், இந்த விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் தெரியாது.
ஸோ அந்த மாதிரி நிலையிலிருந்து அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறது, இதற்கான ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி ஒரு 20 minutes யோக பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது, தியான பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பெண்கள் ஆரோக்கியமான ஒரு நபராக மாறுவாங்க. ஒரு பெண் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா அந்த நாடே ஆரோக்கியமாக இருக்கும். மொத்த சமுதாயமும் ஆரோக்கியமாக மாறணும் அப்படின்னா அந்த மாற்றம் பெண்கள் கிட்டேருந்து தான் தொடங்கும். ஸோ கண்டிப்பாக பெண்கள் யோக பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணணும், தியான பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ பெண்கள் கிட்டேருந்து இந்த மாற்றத்தை துவங்குவோம். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.